Ready? 1, 2, 3. Start. Hi. Welcome to BMW family. இப்போ வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து வெளியே போய் சாப்பிட போகிறோம். உடுப்பி மேங்களூர் வந்துட்டிங்கனாலே நீங்கள் வெளியே போய் சாப்பிட்னாலே மீனை விட்டு வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. ஃபிஷ்ஷு மட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஃபிஷ் சாப்பிட போகல, நண்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மறுவை சுக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் கிடைக்கிறான்னு தெரியல. மறுவை என்ன, அந்த சிப்பிக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக இருக்கும், சிப்பிக்குள்ளே கொஞ்சோண்டு கறி இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். நம்ம போகிற கடையில் நண்டு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி மறுவை சுக்கா சாப்பிடாமல் விட போகிறது கிடையாது. அப்படி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மல்பே பீச்சுக்கு போகிறோம். ஆனால் அந்த மல்பே பீச் வீடியோ வந்து அடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நண்டு வந்து அந்த கடையில் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நபாமேக் சாப்பிட்ருக்கீங்க இல்லைம்மா, அங்கே செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு நபாக்கு ஞாபகம் இல்லையா, அந்த மேக் சாப்பிட்ருக்கேன். நாங்கள் மீன் எல்லா மீனும் அவளுக்கு பிடிக்கும், எல்லா மீனும் பேரும் தெரியும் அவளுக்கு, எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆமாம், அதை சாப்பிட போகிறோம், போய் கிடைக்கிறதா இல்லையான்றத வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்ருக்கியா, எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் பையில, அவனும் சாப்பிட்ருக்கான முன்னாடி அப்படி சொல்கிறாப்புல. மீதி ஏன் அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம், கிடைக்குதா இல்லையா கிடைக்குதா போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லுங்க, யாரும் புதுசா வந்தா வந்தீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாமா, வாங்க. இங்க ஒரு மீன் ஹோட்டல் இருக்குங்க. வண்டியை வந்து மரத்து கீழே பார்க் பண்ணிட்டோம். இங்கே ஒரு மீன் ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க, பேக் சைடில் வேணாம் வேணாம், சின்ன வீடு மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, வீடு மாதிரி இருக்குது ஆனால் உள்ள ஹோட்டல் நினைக்கிறேன். வாங்க, பார்க்குறதுக்கு சின்ன ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சுங்க, ஆனால் உள்ளே போனால் ஏகப்பட்ட பேர் உட்காந்துருந்தாங்க, என்னால் பேச முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆளுங்க வந்து போயிருந்தாங்க. சரி, நாங்களும் உட்காந்துட்டு ஒரு 4 பிளேட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அந்த சிப்பிக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் மறுவை சுக்கா, அது சொன்னேன். அப்புறம் வந்து நண்டு தேங்காய் அப்படின்னு சொன்னாங்க, அது சொன்னேன். இலையை போட்டுட்டு தயிர் சம்பா, மாசி, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பிளேட்டில் நம்ம இலையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் சோறு இருக்குது பார்த்திங்களா, அந்த சோறு வந்து சிகப்பு சோறு, குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள், கேரளா ரைஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த சோறு வந்து வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட வேட்டை வந்து ஆரம்பமாச்சு. எப்போவுமே இந்த கேரளா ரைஸ் இருக்கிற சிகப்பரிசி குண்டரிசி, இந்த குண்டரிசி சோத்துக்கு வந்து எப்போவுமே மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போ இந்த குண்டரிசி வாங்கினாலும் சரி, மீன் குழம்பு வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கேரளாலேயும் சரி, கர்நாடகாவிலும் சரி, இந்த குண்டரிசிக்கு மீன் குழம்பு வேறு லெவல் காம்பினேஷன். ஓகேங்களா, இது தாங்க அந்த மறுவை சுக்கா அப்படின்றாங்க. சிப்பிக்குள்ளே கொஞ்சம் இருக்கும், சின்ன சின்ன சிப்பிக்குள்ளே இருக்கும், அது மூடி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதை அவிச்சு இந்த மாதிரி சுக்கா மாதிரி போடுவாங்க. செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நண்டையும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க, நண்டு கோக்கனட் அப்படின்னாங்க. ஆனால் வேறு லெவல் டேஸ்ட் இருக்காது, ரெண்டுமே சரி அடித்து நாக் அவுட் தம்சம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நண்டு காலி பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நண்டு வாங்கணும். மறுவை சுக்கா சிப்பி மாதிரி இருக்குன்னு சொன்னல, இந்த மாதிரி சிப்பி மாதிரி இருக்கும், உள்ள கொஞ்சம் இது இருக்கும், நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு என்ஜாய் பண்ணுங்க, இமான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற லெவலாக இருக்கு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு, இன்னொன்று வாங்கியிருக்கேன். இமான் எப்படி இருந்துச்சு, நல்லாக்கா, எது நல்லா இருக்கு, நல்லாக்கா, இது மசாலா சூப்பராக இருக்கு, எது நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுங்க, இன்னொன்று வாங்கியிருக்கேன். சூப்பர் டேஸ்ட், நல்லா இருக்கு, மல்பே போன ரோட்ல இருக்கு, சூப்பராக இருக்கு. Mm-hmm.
இது காலி பண்ணியாச்சுங்க. இப்போ மறுபடியும் அடுத்த பிளேட் வாங்கியிருக்கேன். சுக்கா செம்ம சாப்பாடுங்க சாப்பிட்டாச்சு. பார்க்க தான் வந்து குடிசை ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து வேறு லெவலில் பங்கம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. அதான் சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன ஒரு பயமாக இருக்குன்னா, எனக்கு வயிற்ற வலிக்குது, லைட்டாக வலிக்குது. ஹீட்டில் சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிட்டோம் ஆசை காண்டி. இளநீர் குடிப்போமா போய்? சரி ஓகே, நல்லா சாப்பிட்டீங்களாம்மா? சூடாக இருக்கா? இளநீ இளநீ வாங்க போகிறோம். இளநீ வயிறு வந்து ரொம்ப ஹீட்டு அடிக்கிற வெயிலுக்கு. நாங்கள் பாட்டுக்கு நண்டு, அது என்ன சிப்பிக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தின்னாச்சு. வயிறு கப கப கப்புன்னு எரியுது. ஆளுக்கு ஒரு இளநீ சாப்பிட போகிறோம். இளநீக்கு இங்கே வந்து பொண்டான்னு சொல்லுவாங்க. பொண்டா பொண்டா வாங்கிட்டு வரேன். இவன் இங்கே தூங்கியாச்சு. இங்கே கிடைக்க கொள்ள என்னப்பா ஊரில் இருக்கா? இளநீர் வந்துச்சு. கட்டிபடி நல்லா குடிமா. தூ சுய தாசன மேரே பீந்த என்ன வச்ச குடி. இப்போ எனக்கு இவருக்கு கொண்டு வரதுக்கு போயிருக்காங்க. இது யாரு? எனக்கா? உனக்கு கரிஷ்மாக்கு. இமானுக்கு இல்லை. இமான சும்மா ஃபீல் அதில் சாப்பிடுவோம். பியா நல்லா பெருசாக இருக்கு. நல்லா இருக்கல தண்ணி? டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய இருக்கு தண்ணி. நம்ம குடியாச்சா? மெஹக் இன்னொன்று வாங்கிட்டீங்களா? வீட்டில் போய் சாப்பிடுங்க. அவ்வளோதானா? ஒரு வழியாக இளநீ சாப்பிட்டாச்சுங்க. ஆனால் எந்த இளநிலையுமே வந்து தண்ணி தண்ணி இல்லை, தேங்காய் இல்லை. தேங்காய் இல்லை. தேங்காய் சாப்பிடணும்னு வந்தோம், ஆனால் கிடைக்கல. ஏ தண்ணி தான் நல்லா. பேட் லக். இல்லை தண்ணி தான் நல்லா. தண்ணி மட்டும் குடிச்சாச்சு. அதனால இந்த வீடியோ தடவை முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்கு போகிறோம். லைக் ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய் 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 பாய்.